தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழக அரசு இந்தி கூட்டணியில இருந்து கொண்டு கர்நாடகாவிலயும் தமிழ்நாட்டிலையும் ஒரே கூட்டணியில தான் இருக்காங்க. இன்னைக்கு 2.5 டிஎம்சி தண்ணீரை உடனே விடுவிக்க வேண்டும் என்று கர்நாடகாவிற்கு ஒழுங்காற்றுக்குழு இன்னைக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறது. ஆனா தமிழக அரசு இதற்கு எந்த வித அழுத்தமும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கூட்டணி ரெண்டு இடத்துலயும் இருந்தா நிறைய தண்ணி வரும்னு மக்கள் நினைச்சு கொண்டிருந்தாங்க. ஸ்டாலின் எதிர்கட்சி ஆட்சி செய்யும் பொழுது நடைபயணம் போறேன், நான் காவிரி தண்ணி கொண்டு வரலன்னு இவ்வளவு போராட்டம் நடத்துவேன். காவிரி தண்ணிக்கும் போராட்டம் நடத்தினாரு, டாஸ்மாக் தண்ணிக்கும் போராட்டம் நடத்தினாரு. ஆக காவிரி தண்ணீர கொண்டு வரல, டாஸ்மாக் தண்ணீர் அதிகமா கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. இதான் அவங்களோட சாதனையா இருந்து கொண்டு இருக்கிறது. வீட்டுக்கு முன்னால கொடி பிடித்து கொண்டு நாங்க டாஸ்மாக் எடுக்கிறோம்னு சொன்னாரு. அதே மாதிரி கொடி பிடித்து காவிரி தண்ணி வரலையேன்னாரு. இன்னைக்கு அவங்க ரெண்டு கூட்டணி ஆட்சியில இருக்கும்போது கூட பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணியை கொண்டு வர முடியல. ஆக முற்றிலுமாக தமிழக அரசு தோல்வி அடைந்திருக்கிறது. ஆன்லைன்ல தான் அதிகாரிகள் பங்கெடுத்துக் கொள்கிறார்கள், நாங்கள் அதுக்கு தடை விதிக்கவில்லை என்று தமிழக அரசு சொல்கிறது. ஒரு விவாதம் என்றால் தண்ணி நீங்க நேரடியா தண்ணி கொண்டு வரீங்களோ நேரடியா பங்கெடுக்கக்கூட அதிகாரிகளுக்கு தயக்கம்னா எனக்கு என்னன்னு தெரியல. அதுல புதுச்சேரியும் சரி, கர்நாடகாவும் சரி, தமிழகமும் சரி, எல்லாருமே ஆன்லைன்ல தான் பங்கெடுத்துக் கொள்கிறோம் என்றால் நேரடியாக சென்று அப்பதான் விவாதிக்க முடியும். அவசரம்னா ஆன்லைன்ல இருக்கலாம், கொரோனா நேரத்துல ஆன்லைன்ல பங்கெடுத்துக் கொண்டோம். ஆக நாங்க தடை விதிக்கவில்லை என்றால் ஏன் அவர்களை செல்வதற்கு ஊக்கப்படுத்தவில்லை என்ற கேள்வி நமக்கு வருது இல்ல. ஆக இதுல வந்து காவிரி தண்ணீரை கொண்டு வரதுல அவங்க தீவிரம் காட்டவில்லையோ என்பதும் நமது ஒரு கவலையாக இருக்கிறது.